ஹாய் ஹலோ ஆல் டிபி டிஃபென்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உக்ரைன் நாட்டோல இணைவதை எதிர்த்து ரஷ்யா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. And for the past 10 months the situation has been the same as both countries go to war. இரு நாட்டுக்கு இடையான போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 11 மாதங்களாக தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்கு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ரஷ்யாவோட கை தான் ஓங்கி இருக்கு. உக்ரைன்ல ஒரு சில இடங்களை ரஷ்யா கைப்பற்றினாலும் சலைக்காம உக்ரைனும் இதுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இரு நாட்டுக்கு இடையே போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தீவிரமா தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையிலதான் கடந்த ஜனவரி 1st புத்தாண்டு இரு நாட்டுக்கு இடையே மோதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல நடந்திருந்தது. குறிப்பாக உக்ரைன்ல இருக்க டொனட்ஸ் மாகாணத்துல தொடுக்கப்பட்ட தாக்குதல்ல ரஷ்ய வீரர்கள் தங்கியிருந்த கட்டிடங்கள்ல உக்ரைன் ஏவுகணை தாக்குதல நடத்தி இந்த தாக்குதல்ல ரஷ்ய வீரர்கள் சுமார் 400 பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாயிருந்தது. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா 89 ரஷ்ய வீரர்கள் மட்டும்தான் பலியானதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுதான் முதல் முறையாக ரஷ்யாவும் வெளிப்படையாக தன்னோட ராணுவ வீரர்கள் 89 பேர் இறந்ததாக செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. Телефоны в зоне досягаемости средств поражения противника. Данный фактор позволил против இந்த தாக்குதல் பத்தி ரஷ்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நியூ இயர் அன்னைக்கு ரஷ்ய வீரர்கள் செல்போன் பயன்படுத்தியதுனால அந்த சிக்னலை வச்சு உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. இந்த தாக்குதல ரஷ்ய வீரர்கள் இந்த அளவுக்கு பலியானதுனால ரஷ்யா தங்களோட தாக்குதலை தீவிரப்படுத்த முனைப்போடு இருக்காங்க. இந்த நிலையில உக்ரைன் நாட்டோட ராணுவ உளவுத்துறை தலைவரான கிரைல புடனோ ரஷ்ய அதிபரான புட்டினோட உடல்நிலை குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்காரு. புட்டின் அவர்கள் புற்றுநோயால தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், இதனால அவரோட உடல்நிலை அப்படிங்கறது மிகப்பெரிய அளவுல மோசம் அடைஞ்சிருக்கனால அவர் கூடிய விரைவில் இறந்துடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் அப்படிங்கிறது புட்டினோட நெருக்கமான வட்டாரங்கள் இருந்துதான் வெளியாயிருக்கு அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ரஷ்யாவோட பாதுகாப்பு துறையில பணியாற்றி இருந்த ஒரு ஸ்பை மூலமாக தான் இந்த தகவல் வந்து வெளியாயிருக்கு. இந்த உளவாளி அனுப்பியிருக்க செய்தி குறிப்புல என்ன இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா, புட்டின் கேன்சர் நோயால தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும், மேலும் புட்டின் மீடியா கிட்ட பேசும்போது அவர் பேச வேண்டியத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுதான் பேசுறாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, அவரோட பார்வையில குறைபாடு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சில நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்த புட்டினோட நடையில வித்தியாசங்கள் தெரிஞ்சதாகவும், அவரோட கால்கள் அப்படிங்கறது அடிக்கடி சிவராகிறது கேமரால பதிவாயிருக்கிறதாகவும், இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகள் வரை மட்டுமே புட்டின் உயிரோட வாழ்வார் அப்படிங்கறத மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்கிறதாக உக்ரைனுக்கு அந்த உளவாளி அனுப்பியிருக்க செய்தி குறிப்புல இதெல்லாம் தான் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதை பத்தி உக்ரைன் நாட்டோட ராணுவ உளவுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, புட்டினுக்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இதை தவிர வேற ஏதாச்சும் நோய்கள் இருக்கா அப்படிங்கறத தெளிவாக எங்களால சொல்ல முடியாது. ஆனா கடந்த மாதம் புட்டின் மாஸ்கோவில் இருக்க அவருடைய அதிபர் மாளிகையில படிக்கட்டுல இருந்து தவறி விழுந்ததாகவும், அங்கிருந்து பாதுகாவலர் உடனடியாக புட்டினுக்கு உதவியதாகவும், இதனால உடனடியாக மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு புட்டினுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனாலதான் புட்டினுக்கு அப்பப்போ மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும், வார்த்தைகளை அவரால் தெளிவாக பேச முடியல அப்படிங்கிற தகவலையும் அளிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 70 வயதாகும் புட்டினோட உடல்நிலை பத்தி இப்படி நாள்தோறும் ஒவ்வொரு தகவல்கள் அப்படிங்கறது வெளியாயிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் ரூமர்ஸ் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஏன்னா இவரோட உடல்நிலை பத்தி வரும் ரூமர்ஸ் எதிர்த்து இவர் பொது இடங்களை வெளியே வரும்போது ரொம்பவே கம்பீரமாக தான் வெளிவராரு. தகவல் அப்படிங்கறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. புட்டினோட உடல்நிலை குறிச்சு வந்த தகவல்ல உண்மை இல்ல அப்படிங்கறத கிரெம்ளின் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த இரு நாடுகளுக்கு இடையான போர் அப்படிங்கறது ஒரு வருடத்தை நிறைவடைய இருக்க நிலையில இப்போ ரஷ்யா போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. Russian President Vladimir Putin has ordered a unilateral ceasefire. எதுக்காக ரஷ்யா சீஸ்ஃபயர் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்மஸ கொண்டாடுறதுக்காக 36 மணி நேரத்துக்கு மட்டும் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு உக்ரைன் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவோட போர் நிறுத்தத்தை ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. முழுக்க ரஷ்யாவோட படைகளை பின்வாங்கும் பட்சத்துலதான் இதை போர் நிறுத்தமாக கருதுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. மேலும் ரஷ்யா வந்து டாக்டிக்கலாக அவங்களோட ராணுவ படைகளை வெவ்வேறு இடத்துல நிலைநிறுத்ததுக்காக தான் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறதாக உக்ரைன் இப்ப குற்றம் சாட்டியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பாப்போம், இந்த சீஸ்ஃபயர் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Thank you.